ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. மணிப்பூர் தீவிரவாத தாக்குதலில் உயிரிழந்த ராணுவ வீரர்களின் எண்ணிக்கை 20 உயர்வு. மதுபோதையில் ஊர்தி ஓட்டுவது மனித வெடிகுண்டு தாக்குதலுக்கு சமமானது என டெல்லி நீதிமன்றம் கருத்து. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் நியமனத்திற்கு எதிரான வழக்கு அடுத்த மாதம் 11 தேதிக்கு ஒத்திவைப்பு. வேட்பாளரை நேரடியாக வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை என சந்தீப் சக்சேனா தகவல். வேலூர் அருகே பாலாற்றில் நூதன முறையில் மணல் கடத்தலில் ஈடுபட்ட 4 சரக்குந்துகள் பறிமுதல். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் ஊழலை முன்னிறுத்தி பரப்புரை மேற்கொள்ளப் போவதாக டிராபிக் ராமசாமி அறிவிப்பு. புதுக்கோட்டை அருகே வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை கொலை செய்து 20 பவுன் நகைகள் கொள்ளை. திருவள்ளூர் அருகே தேவாலயங்கள் மற்றும் மசூதிகளை இடிக்க முயற்சிப்பதாக இந்து முன்னணியினர் மீது புகார். தங்கம் விலையில் 72 ரூபாய் குறைவு, 1 பவுன் அணிகலன் தங்கம் 20,400 ரூபாய்க்கு விற்பனை. தஞ்சாவூர் கரந்தையில் தமிழ் முறைப்படி நடைபெற்ற அங்காளம்மன் கோவில் குடமுழுக்கு விழாவில் ஏராளமானோர் பங்கேற்பு. ஆச்சி குழம்பு மிளகாய் தூள் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.